பாரம்பரிய மருத்துவத்துக்கான சர்வதேச மையம் இந்தியாவில் அமைவது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ள பெருமை. பிரதமர் நரேந்திர மோடி. சமூக பொறுப்புடன் கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் அவசியம். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை செயலாளர் அசுதோஷ் சர்மா பேச்சு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. இன்று மாலை தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிலிப்பைன்ஸில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 6 பேர் சுட்டுக் கொலை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.